رمضان أقبل فالقلوب مريضة والنور أمسى خافتا بكياني قل لي متى يأتي الصباح بنوره ومتى متى ننصاع للإحسان. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் தோற்றுவாய் சூரத்துல் ஃபாத்திஹா என்று இந்த மார்க்கத்திலே வர்ணிக்கப்படக்கூடிய அல்லாஹு தஆலாவினால் முதல் தரத்திலே வைத்து கருதப்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற சிறப்பை நாங்கள் பார்த்தால், இந்த அல் குர்ஆனை போன்று பல புத்தகங்கள் எழுதுகின்ற அளவுக்கு இந்த ஃபாத்திஹாவுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு வானத்திலிருந்து ஒரு கதவு திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து ஒரு வாயல் இன்று திறக்கப்பட்டு அதனூடாக ஒரு மலக்கு என்னிடத்தில் வந்தார். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, வானம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் அந்த வாயல் திறக்கப்படவில்லை. இன்றுதான் அந்த வாயலினால் ஒரு வானவர் என்னிடத்தில் வந்து, ஊத்தீத்த பினூரைனி, உங்களுக்கு இரண்டு பேரொளிகள் கொடுக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத சிறந்த இரண்டு பேரொளிகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த வானவர் அறிவிப்பு செய்கிறார். அதில் முதலாவது ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பேரொளியாக தந்தான். அடுத்தது சூரத்துல் பக்கராவின் கடைசி வசனங்கள், அதுவும் இன்னொரு பேரொளியாக உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தந்தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கடைசி வசனங்கள் துவாக்களாக, எமது வாழ்க்கைக்கு கஷ்டங்களை சுமைகளை அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டுகின்ற துவாக்களாக அமைவதனால் அதையும் நாங்கள் மனனமிட்டு கொள்ள வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தமட்டிலே அல் குர்ஆனே ஒரு சூறாவை புகழ்கின்றதென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவைத்தான். சூரத்துல் ஹிஜ்ரில் வலக்கது ஆத்தைனாக சபம் மினல் மதானி வல் குர்ஆனல் அலீம் என்று இந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவை புகழ்கின்றது. சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதினால் வேறு எந்த வசனத்தை ஓதினாலும் அல்லாஹ் பதில் சொல்வதாக கிடையாது, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா ரிப்ளை சொல்லுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் ஓதினால் அல்லாஹு தஆலா என்னை புகழ வேண்டிய விதத்தில் அவன் புகழ்ந்தான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகின்ற பொழுது என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் என்னுடைய அடியான் பாராட்டுகிறான். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லுகின்ற பொழுது என்னை கண்ணியப்படுத்துகின்ற விதத்தில் என்னுடைய அடியான் கண்ணியப்படுத்துகிறான் என்று ஃபாத்திஹாவை ஒரு பகுதியாக ரப்புல் ஆலமீன் பிரிக்கிறான். அடுத்த பகுதியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இய்யாக்கு நஅபுது வ இய்யாக்கு நஸ்தயீன் என்று சொல்லுகின்ற பொழுது, ஹாதா பைனி வ பைன அபதி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், அந்த தொடர்பு வேறு ஒருத்தருக்கும் நடக்காது, வணக்கமும் உதவி தேடுதலும் என்னோடு மட்டும்தான் தொடர்புபடணும் என்ற கருத்தை ரப்புல் ஆலமீனே சொல்வதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்லுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், ஹாதா லியாபிதி, இப்பொழுதுதான் என்னுடைய அடியான் அவனை பற்றி பேசுகிறான், இதுவரைக்கும் என்னை பற்றி பேசிவிட்டு இப்பொழுது அவனை பற்றி பேசியிருக்கிறான், என்ன பேசியிருக்கிறான், என்னை நேரான வழியில் செலுத்துவாயாக என்று என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்கிறான். வழி அபுதி மாஷா, என்னுடைய அடியான் எதை நாடுகிறானோ அது அவனுக்கு இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இது முஸ்லீமில் முஸ்லீம் கிரந்தத்தில் 596வது செய்தியாக பதியப்படுவதனால் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய அர்த்தத்தை நல்ல முறையில் நாங்கள் தெரிந்து ஓதிக்கொள்வோமாக. வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.